சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் 4 நாட்களாகியும் வடியாத வெள்ளம், பயிர்கள் மழைநீரில் மூழ்கி இருப்பதால் விவசாயிகள் வேதனை. பயிர் காப்பீடு செய்வதற்கான அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். கனியாமூர் பள்ளியில் 9 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கலாம், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கவனக்குறைவான சிகிச்சையால் கால்பந்து வீராங்கனை இறந்த விவகாரத்தில் அரசு மருத்துவர்கள் பணியிடை நீக்கம், தவறுழைத்த மருத்துவர்களை கைது செய்யக்கோரி வீராங்கனையின் உறவினர்கள் நண்பர்கள் போராட்டம். வீராங்கனை மரணத்தை அரசியலாக்க வேண்டாம் என கட்சிகளுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் வலியுறுத்தல், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் உறுதி. கால்பந்து வீராங்கனை மரணத்திற்கு திமுக அரசே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு, இறந்த மாணவியின் குடும்பத்தாருக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க அண்ணாமலை அன்புமணி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். சுகாதாரத்துறையில் மிக உயர்ந்த குறியீடுகளை தமிழகம் எட்ட நடவடிக்கை, சுகாதாரத்துறை மாநாட்டை சென்னையில் தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஆவின் பால் விலை மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் எங்கும் பாஜகவினர் போராட்டம், ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு. கோவில் நில மீட்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. கடல்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ள சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பாதுகாப்பு ஒத்திகை, நவீன படகுகளில் ஆய்வு மேற்கொண்ட கடலோர பாதுகாப்பு படை. ஆண்டில் இந்தியாவின் மின் பயன்பாட்டில் பாதி அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சாரமாக இருக்கும், இந்தோனேஷியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உலக மக்கள் தொகை இன்று 800 கோடியை எட்டியதாக ஐநா தகவல், அதிக மக்கள் தொகையுள்ள நாடுகளில் அடுத்த ஆண்டு சீனாவை இந்தியா முந்தும் என்றும் அறிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் கீரன் பொல்லார், மும்பை இந்தியன்ஸின் எதிர்காலம் கருதி முடிவெடுத்துள்ளதாக தகவல். தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.